சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம். என் பேர் அவனியாரன் ராஜ்குமார். ஜல்லியடி காலையை வளர்க்க போகிறேன். எங்கள் ஐயாவில் இருந்து, எங்கள் ஐயாவோட ஐயா இருந்து பாரம்பரியமாக மாடு வளர்த்துக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு 8 தலைமுறை ஆச்சு. அதாவது எங்கள் ஐயா கருத்தாஞ்சூரிலிருந்து 8 தலைமுறை, இப்போ என்னை சேர்த்து 8 தலைமுறையாக இந்த பூர்வீகமாக இருந்து இந்த ஊரில் காளைகள் மாடுகள் விவசாயம், விவசாய குடும்பம் தான் எங்கள் குடும்பம். இப்போ வந்து முறையாக வந்து 7 காளைகள் தயார் பண்ணியிருக்கான். இந்த வருஷம் 7 காளைகள் போட்டிக்கு, 2 காளை அவனியாரம், 2 காளை பாலமேடு, 1 காளை வந்து அலாங்கலூருக்கு போட்டிருக்கோம். மீதி 2 ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இது வந்ததுனால அதாவது கார்த்திகை 10 தேதியிலிருந்தே மாசி பங்குனி வரைக்குமே அந்த மாடுகள் ஆகாரம் ஹெல்த்தியான ஆதாரங்களை கொடுப்போம். மாட்டுக்கு பேரிச்சம்பழம், பருத்தி விதை, கோதுமை, நவதானியங்கள் இதில் பூரா ஒரு இதை வச்சு கொடுத்துட்ருவோம். இது பூரா வச்சு சாப்பிட்டு வைக்கல் நாற்று இது ரொம்ப ஒரு முடியாக போட்டு கணக்காக அதை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எப்படி கொடுப்போம், இவ்வளோ தான் சாப்பிட்ணும், அப்படி தான் இருக்கணும். அது மாதிரி நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி இதில் கொடுத்து மாடுகளை ரெடி பண்ணி வைப்போம். மண்ணு குத்த விட்டு பார்ப்போம், நாங்களே விளாண்டு பார்ப்போம். எங்கள் காலையில் நானே என் தம்பிங்களே விளாண்டு எப்படி இருக்குது, எப்படி மாடு பதட்டங்கள் இருக்கா எப்படின்னு அந்த மாதிரி பயிற்சியை பண்ணி பார்ப்போம். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு கரெக்டாக நாளைக்கு ஜல்லிக்கட்டு, இந்த 2 நாளையில் முன்னாடியே மாடுகளை எல்லா பயிற்சியும் கொடுத்து லிஸ்ட்டில் தான் இருக்குது மாடுக. லிஸ்ட்டில் இருக்கிறதுனால மாடு வந்து எந்த குறியில் இருக்குன்ற பார்த்து நாங்கள் களத்தில் போகும்போது அந்த மாடுகளை அதுக்கு தந்தாப்பில் கொண்டு போவோம். இந்த மாடு இந்த காலத்தில் அப்படி ஆடும்ன்றது எங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம போட்டு நம்ம விளையாட போகும்போது தெரியும்ல நம்ம ஒரு மாதிரியாக இருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி விளையாட்டு இப்படி தான் இருக்கோம் அப்படின்றது ஓரளவு எங்களுக்கே தெரியும். இந்த வட்டம் தம்பி கொஞ்சம் நல்லா வீரியமாக தான் இருக்கார். நாளைக்கு இது பேர் சிம்பா, என் மயம் வச்சது நான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். இது பேர் சிம்பா, அது பேர் ஜானி. மெட்ராஸ் படத்தில் அந்த ஜானின்னு ஒரு கூட இருப்பார்ல, அவரை பற்றி தெரியாத அசால்னு அந்த மாதிரி அந்த டைலாகை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கண்டு வந்தேன், வாங்கிட்டு வந்தேன். என்னடா அந்த டைலாக் நல்லா இருக்குனாலும் அந்த பேர் அதுக்கு ஜானின்னு அந்த பேர் அதுக்கு வச்சேன். அது உதயா நண்பர்களுக்கு வச்சேன். அது மந்தியம்மன் கோயில் மாடு. அது மாதிரி பாண்டி கோயிலுக்கும் அய்யனார் கோயிலுக்கும் மாடு இருக்குது, அதாங்க இருக்குது. கருச்சாமிகளுக்கு பொதும்புள்ள போட்டுங்க. நாளைக்கு வந்து சிம்பாவும் மந்தையாத்தாவும் தான் போகிறாங்க. மந்தையம்மன் கோயில் பார்த்துருப்பீங்களா அவனியாத்தில், அந்த கோயிலுக்கு நான் வாங்கி விட்ட காலை, அதை நான் வாங்கி விட்டது. அந்த காலை வந்து அடுத்த வருஷம் ஊக்குறது, போன வருஷம் கதையாவது அது போன வருஷம் அந்த மந்தையாத்தான் முனியாவரமும் புதுக்கோட்டையில் ஒன்று, ஆவியூர், கட்டிக்குளம், இங்கிட்டு ஐயம்பாளையம், ஐயம்பட்டி 5 ஊர் போயிட்டுருக்கு. ஒரு வாடிலும் பிடி மாடலில் நல்லபடியாக அந்த மந்தையாத்தா கோயிலில் மொதல் அவுத்தலேருந்து சிறப்பாக வந்திருக்கு. அதனால் அந்த காலையை வந்து இந்த வட்டமும் அதே அது கோயில்லையே முதல் வாடி அவுத்து வாடிக்கு எல்லா வாடிக்கும் முன்னே ஓப்பன் பேட்ஸ்மேன் மாதிரி அதை வச்சுருக்கோம். ஆமாம், செலவை பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்மேனை இல்லைண்ணே, அதைத்தான் சொல்கிறேன். 1 நாளைக்கு 200 ரூபா சாப்பாடு வைப்போம், 1 நாளைக்கு 500 ரூபா சாப்பாடு வைப்போம். ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து 1 நாள் இந்த கொஞ்சம் நம்ம நடைப்பயிற்சியில் தெரியும், இங்கேருந்து 1-2 கிலோமீட்டர் நடக்க விடுவேன். நடக்க விடும்போது அந்த கெத்தாக போய் வர்றதுலேயே பார்ப்பேன்,
ஒரு வரும்போது கொஞ்சம் மாடு கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்படின்டா சரி சாப்பாட்டில் கொஞ்சம் குறை இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ஐட்டங்கள் வந்து டூப்ளிகேட்டு நிறையா வருது சாப்பாடுலேயுமே. ஆமாம் நம்ம சாப்பாடுலேயே ரொம்ப அதுவும் இல்லையா. இப்போ அதுக்கு தந்தாப்பில் நாங்கள் சாப்பாடுகளை மாற்றி கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாட்டை பருத்தி கொட்டை, கோதுமை தவறு, நவதானியங்கள், காணப்பயிறு, சுண்டக்கடலை, இது பூராமே ஒன்றும் அரைச்சி மாவு மாணிக்கு போட்டுருவேன். ரெகுலராக அந்த தவிடு தூசி, ரெகுலரு நாற்று வைக்க, இது வந்து ஒரு டிசன். அதே மாதிரி நீச்சல் போட போகிறதுக்கு ஒரு நைட்டு சாப்பாடை கொஞ்சம் கட் பண்ணி நீச்சலுக்கு விட்டுட்டு அப்புறம் சாப்பாடு அதிகமாக கூட்டுவேன். சத்யஜோதி ஃபிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.